ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை அண்ட் புதினா ரைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ புதினா ரைஸ்க்கு புதினா கொஞ்சம் இஞ்சி ஒன்று கொஞ்சம் பீஸு, மூணு பல் பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு பல் இருந்தால் போதும். ஸோ இப்போ வந்து தண்ணி வச்சுருக்கோம் காலிஃப்ளவர் வந்து இது பண்ணுறதுக்கு, கொதிக்க வைக்கிறதுக்கு, கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ அரிசி எவ்வளோ தேவையோ உங்களுக்கு போட்டுக்கோங்க. ஸ்கூல் குழந்தைங்களுக்கு போடுறேன்னா அவ்வளோ போடுறேன். ஸோ மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் புதினாலாம் வந்து அரைச்சி ஒரு கன்சிஸ்டன்சி பேஸ்ட் வர வர அளவுக்கு பண்ணிக்கிட்டிங்கன்னா லைட்டாக சால்ட் போட்டு அரைச்சிக்கோங்க. அந்த நல்ல கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கிடச்ச உடனே செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கடையில் வந்து பட்டாணி புதினா அரிசி பட்டாணி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பட்டாணி உப்புலாம் போட்டு குக்கரில் வச்சு வேக வச்சுக்க போகிறோம், ஊற ஊற வச்சது. ஸோ இப்போ வந்து தண்ணி கொதிக்க வச்சு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு அதை கொதித்து அப்படியே வச்சுக்க போகிறேன். ஓரமாக வச்சுட்டு அதில் வந்து காலிஃப்ளவர் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடணும். ஸோ அதில் இருக்க கிருமியெல்லாம் வெளில வந்துடும். இது நம்ம வந்து கொதிக்க வச்சோம்னா அது ஒரு மாதிரி பதம் தெரியாமல் சில பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா உள்ளே லைட்டாக வெந்த மாதிரி இருக்கும், அழுக்கெல்லாம் வந்துடும். ஸோ அது அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டும். ஸோ இதுக்கு மசாலா, இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள், ஸோ இது வீட்டு சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, சால்ட்டு, தயிர். ஸோ தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல பதத்துக்கு வர அளவுக்கு ஒட்டணும், அந்த அளவுக்கு அதில் வந்து ஒட்டணும். ஸோ இதை வந்து தண்ணியில் இருந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டி இப்போ வந்து மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நல்லா கூட்டாகணும் அந்த மசாலாலாம். இப்போ வந்து அந்த நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். சில பூண்டு நல்லா இடித்து ஒரு மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வர டைமில் வந்து இது பண்ணி மேலே தூவி விட்டுடலாம். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஏன்னா பசங்களுக்கு கொடுக்குறதுனால ஸ்கூல் பாக்ஸுக்கு. ஸோ கடைசியாக வந்து கருவேப்பிள்ளை அந்த மசாலாவையே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பட்டாணி வெந்துருச்சு, அப்புறம் அதே குக்கரில் வந்து ஒரு பட்டை 2 லவங்க போட்டுக்கலாம். போட்டு ஆயில், நெய் எவ்வளோ வேணுமோ நெய் போட்டுட்டு அதளவுக்கு ஆயில் கொஞ்சமாக நெய் வச்சுட்டு ஆயில் போட்டுக்கலாம். நெய் ஸ்மெல் ஆகுது. ஸோ ஒரு பட்டை 2 லவங்க போட்டுக்கலாம். நல்லா அது வாடினதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டு நம்ம அடித்து வச்ச பேஸ்ட் வந்து எண்ணெயில் ஊற்றிக்கலாம். அது நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும், நல்லா அதோடய பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் அது அந்த எண்ணெயிலே வதக்கணும். இப்போ தெரியுதா அந்த சைட்லலாம் அப்படியே எண்ணெய்லாம் தேங்கி வந்து இந்த மாதிரி ஸ்மெல்லாம் போய் இந்த மாதிரி வரும்போது இந்த டைமில் பட்டாணி தண்ணி போட்டுருந்தோம். இப்போ இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ காலிஃப்ளவர் நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் மேக்ஸிமம் ஊறிருக்கும் அவ்வளோதான். ஸோ இது கொதிக்கிறது. இப்போ வந்து அரிசி போட்டுடலாம், ஊற வச்ச பாஸ்மதி அரிசி போட்டுடலாம். எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கேற்ற மாதிரி உப்பெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கொதிக்கும் போது தான் மிசில் போடணும். கொதித்து இந்த மாதிரி ஒரு நல்ல அரிசியும் தண்ணியும் ஒரே செம அளவுக்கு வந்த உடனே மிசில் போட்டுடலாம். ஸோ காலிஃப்ளவர் எண்ணெய் வச்சுருந்தோம். ஸோ அது நல்லா புகை வந்த உடனே காலிஃப்ளவர் எடுத்து பேட்ச் பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனால் தான் ஸோ அதோட மேலே முறைன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில். ஒரு மாதிரியாச்சு.
லஞ்ச் பாக்ஸ் ரெடி, புதினா ரைஸ், நல்லா பட்டாணி எல்லாம் போட்டு, அப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை